ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வேல்பூரி தான் செய்ய போகிறோம் வாங்க வேல்பூரி எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன் கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடானதும் பத்து ரூபா பாக்கெட்டில் நான் ரெண்டு கூட மேகி பாக்கெட் எடுத்துருக்குறேன் இந்த மேகியை பொடி பொடியாக நொறுக்கிட்டு இந்த நெய்யில் விட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த மேகியை கூட நாம் வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு அந்த வேர்க்கடலை அது கூட சேர்த்துக்கலாம் முந்திரியும் பாதாம் பருப்பும் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி நாம் இது கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் பருப்பு உங்கள் இல்லைன்னா நீ வேண்டாம் போட வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வரப்பட்டதான் இதை நாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நாம் இதை செய்திடலாம் பாருங்க இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம எரிப்புக்காக கொஞ்சமா தூள் இது கூட சேர்த்துருக்கு இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி அதுவும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கு இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கூடும் மேகி எடுத்திருந்தேன் இந்த ரெண்டு கூடுகளையும் ரெண்டு சின்ன பேக்கெட்டு மேகி மசாலா இருந்துச்சு இந்த மேகி மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் நாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கு இருக்கு ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸும் ஊற்றி இருக்கு பாருங்க உங்கள்கிட்ட சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு லெமனை பிழிஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியிலே தூவி நல்லாவே நாம் இதை கலந்து விட்டுக்கலாம் எல்லா இடமும் ஒன்று போல் கலைந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கலாம் வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்